ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நைட்டு வந்து பச்சை பயிறு தோசை, அதை தான் பார்க்க போகிறோம். அதோட குவான்டிட்டியை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு அரைப்படி, அரைப்படினா அரை கிலோவுக்கு கம்மியாக பச்சரிசியும் புளுங்கரிசியும் கலந்து நான் எடுத்துக்கிட்டேன். பச்சரிசி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கணும், புளுங்கரிசி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அவ்வளோதான். அதை எடுத்து நான் வச்சுருக்கேன். அதை ஒரு ரெண்டு கழுவை கழுவி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக வந்து இப்போ ரெண்டு படி மூணு படிலாம் போட்டு மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, ஸோ அது உடம்புக்கு கேடு. அதனால் அது வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லது. ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான். தயவு செஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தை இதுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கிக்கோங்க, ஓகேவா? அதை கழுவி எடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு முக்கால் டம்ளர் பச்சை பயிறு, ஒரு கால் டம்ளர் உளுந்து, அதையும் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கேன். எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுறேன், ஒரே ஒரு ஸ்பூன் தான். அது அளவுக்கு வெந்தயம் போட்டு அதுலேயும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சு எடுத்து வச்சிடுறேங்க, ஓகேவா? தயவு செஞ்சு ஒரு வேலைக்கு போகிறவங்க ஒரு பத்து நிமிஷத்தை வந்து ஒதுக்கி வச்சு அந்த இதை செய்யுங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக தான், எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம், உடம்புக்காக தானே சம்பாதிக்கிறோம். அதுவே நல்லா வச்சுக்கிட்டால் தானேங்க போ எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நான் மாவை ரெண்டு மணி நேரம் ஊறிச்சு மாவு போட்டாச்சு, அரைச்சிட்ருக்கேன். அதில் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு, ஒரு ரெண்டு மிளகாய், காஞ்ச மிளகாய், சோம்பு, ஜீரகம் போட்டு அரைக்கிறேன். உங்களுக்கு வேணால் பச்சை மிளகாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன், ஸோ அதனால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க, ஓகேவா? போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இது வந்து நான் நைட்டுக்கு தான் ஊற்ற போகிறேன், ஸோ அதனால் அது நல்லா புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து நான் நைட்டு யூஸ் பண்ணுறப்ப நான் பார்க்குறேன் நல்லா புளிச்சு வந்திருக்குது, நல்லா மேலே பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால் அப்போ தான் வந்து இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு வெங்காயம், ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, மூணு காஞ்சி மிளகாய் போட்டு அப்படியே பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன் சட்னிக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுன்ற பயத்தில், மழை வேறு வருதா கரண்ட்டு போயிடுன்ற பயத்தில் கிடுகிடு கிடுன்னு அரைச்சிட்டேன். வேறு என்ன, ஆக்சுவலாக நான் வந்து தேங்காய் சட்னி வைக்கிறது தான் என்னோடய பிளானாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம இதை வச்சாச்சு, அவங்க சாப்பிட போகிறாங்க, ஓகேங்க? நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாடா.